குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி, இது தமிழுக்கு திங்கட்கிழமை, இது தமிழுக்கு. ஆங்கிலம் 19/12/2022. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:29 இன்று திதி, 10:54 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:13 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 2:27 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் 10:54 வரை பாலவம், பின்பு கவுளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 7:13 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 லிருந்து 9 மணி வரை யமகண்டம், பகல் 10:30 லிருந்து 12 மணி வரை. குளிகை நண்பகல் 1:30 லிருந்து 3 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 லிருந்து 8:30 வரை. வார சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம், அதாவது உத்திரட்டாதி ரேவதி. சரி, இப்பொழுது இன்றைய தினம் நம்ம திதி கரணம் அதே மாதிரி நட்சத்திரம் இதெல்லாம் வருது இல்லையா, ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் வருது. இன்றைய தினம் துவாதசி பிறக்க போகுது. இந்த துவாதசியில் நட்சத்திரத்தில் இந்த திதியில் பிறந்தவர்கள், இந்த துவாதசி திதியில் பிறந்தவர்கள் என்ன செய்தால் நன்மை அவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு திதியில் பிறந்தவர்கள் அந்த திதிக்கு உண்டான தான தர்மங்கள் இதெல்லாம் செய்தால் நன்மை, இல்லை கோவில் அனுஷ்டானங்கள் செய்யலாம், உங்கள் விருப்பம், எது வேணாலும் செய்யலாம். ஏன்னா அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தானங்கள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு என்ன தேவை, இப்போ ஒரு கடன் அடையணுமா, அந்த திதியில் கடன் அடைச்சா விரைவில் கடன் அடையும். அதே மாதிரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது, அதை செய்யலாம். அதே மாதிரி இப்போ நிலம் வாங்கணும், நிலம் விற்கணும், இப்போ ஒரு பொருள் ஒரு நகையை வாங்கணும், தங்க ஆபரணம் வாங்கணும் அப்படின்னா அன்றைய திதி உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத பற்றி இனி ஒவ்வொரு நாளும் சொல்லப்படும், எழுதி வச்சுக்கோங்க. அதில் உங்கள் திதி வரும்போது நீங்கள் பிறந்த திதி, அதாவது சொல்லுவாங்க திதி கரணம் யோகம், இது மூன்றும் சரியாக இருந்து அதற்கு உண்டான பரிகாரங்கள் செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றத்தை தரும் அப்படின்றது தான். அதற்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் சுக்கிரன், மகரத்தில் சனி பகவான், மீனத்தில் குரு பகவான், மேஷத்தில் ராகு பகவானும் மாந்தி பகவானும், அதே மாதிரி ரிஷபத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், துலாத்தில் சந்திர பகவானோடு கேது இணைந்து இருக்கிறார். சரி, இன்றைய தினம் திதி பற்றி மட்டும் கிடையாது, ஒரு தாந்திரீக பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன். அந்த தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னா, விற்காத வீடு நிலம் விற்க, விற்காத வீடு நிலம் விற்க, உங்களுடைய வேண்டிய பொருட்கள். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் வச்சு விற்பாங்க, இல்லை பழைய பொருட்கள் விற்கிறவங்க, இல்லை மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, அவங்கெல்லாம் இதை செய்தால் அவங்களுக்கு அந்த பொருள் விரைவில் விற்கக்கூடிய ஒரு தருணத்தை கொடுக்கும். சரி, இப்பொழுது இந்த துவாதசியை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த துவாதசி திதியில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனம் தானியங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணத்தை கொடுக்கும். சுப செலவுகள், தர்ம காரியங்கள், நிலையுள்ள மற்றும் நிலையில்லாத காரியங்கள் அனைத்தும் திருவோணம் கூடிய துவாதசி
திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய இந்த துவாதசி திதியில் செய்யக்கூடாது இந்த விஷயங்கள். அந்த திருவோணம் இல்லாமல் துவாதசி மட்டும் இருந்தால், மற்ற நட்சத்திரங்கள் இருந்தால் இது அத்தனையும் செய்யலாம். ஏன்னா துவாதசி அப்படின்னும் போது உங்களுக்கு 12வது திதியாக வரக்கூடியது. அதனால் திருவோண நட்சத்திரமும் துவாதசியும் இணைந்து வந்தால் இந்த சுபகாரியங்கள் எதுவும் செய்யாதீர்கள். ஏன்னா துவாதசி திதினா இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் இதில் சூட்சமம் என்னென்னா, இந்த திருவோண நட்சத்திரம் வரக்கூடாது அன்று. அந்த திருவோண நட்சத்திரம் வரும்போது இந்த தான தர்மங்களோ இல்லை பொருட்கள் வாங்குவதோ, அதே மாதிரி தர்ம காரியங்கள் செய்வதோ, அதெல்லாம் இந்த திருவோணமும் துவாதசியும் வரும்போது செய்யக்கூடாது. மற்ற நாட்கள் எல்லாம் செய்யலாம். சரி, இப்போ விற்காத வீடு நிலம் விற்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுருங்க. ஊதுபத்தி, தூப தீபம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கோங்க, இல்லை சாம்பிராணி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சாம்பிராணி தூபமானது வீடு முழுக்க, இல்லை கடைனா கடையில் அப்படி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ விற்காத இடம் இருக்குது இல்லையா, இந்த விற்காத இடம், இதை இன்னொன்று கூட செய்யலாம். அந்த பத்திரத்தை வந்து ஜெராக்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். டூப்ளிகேட் ஜெராக்ஸ் மாதிரி ஒரு 4-5 பேப்பர் மட்டும், முக்கியமான பேப்பரங்களை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டு இந்த தட்டு ஒன்று வச்சுக்கோங்க. அந்த தட்டில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க. தீபத்தை வெத்தலை பாக்கு பழம் வச்சுக்கோங்க. ஊதுபத்தி இல்லைனா சாம்பிராணி ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை தினமும் சொல்லணும். தினமும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அது விற்கிற வரைக்கும், நல்ல ஒரு விலைக்கு விற்கிற வரைக்கும், விலைக்கு வரும் வராதுன்னு சொல்ல, நல்ல விலைக்கு விற்கிற வரைக்கும் இந்த கடையில் கூட இதை செய்யலாம். இப்போ கடையில் வியாபாரம் நல்லா நடக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு சில கடைகள் இருக்குது வியாபாரமே ஆகாமல் இருக்கும். நிறைய பேர் இந்த எலக்ட்ரானிக் கூட்ஸு கூட நிறைய, இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அது இது வச்சு வியாபாரம் பண்ணும். சில இடத்துல நல்ல வியாபாரம் ஆகும், சில இடத்துல வியாபாரம் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை செய்யலாம். காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நரிபுரி எரி 108 தடவை தினமும் சொல்லணும். இது முக்கியமாக வந்து இட பிரச்சனைக்கு தான் இது 100% இது வேலை செய்யும். அந்த பத்திரத்தை அங்கே வச்சிடணும். பத்திரத்தை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். 108 முறை தினமும் சொல்லணும். நரிபுரி எரி, நரிபுரி எரி, நரிபுரி எரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது அந்த பத்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு அதை பார்த்து சொல்லி 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 இதே மாதிரி செஞ்சுனே இருந்தால், விற்காத வீடு விற்காத நிலம், உங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அந்த பொருட்களெல்லாம் விற்கணும் அப்படின்னு சொல்லி இதை செய்தீங்கன்னா, நிச்சயமாக விற்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த மந்திரம் உங்களுக்கு செய்து கொடுக்கும். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை, பூஜை, பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு, மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, 4 அதிபதியான சந்திர பகவான் 7 இடத்துல இருக்கார். சுபமான ஒரு நாள் தான். மன தெளிவுலாம் இன்றைக்கி பிறக்கும். குழப்பங்கள் இருந்ததெல்லாம் விலகி நன்மை நடக்கும். குணநலங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். தற்பெருமை பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். நண்பர்களின் வருகையால் புதிய அனுபவம் ஏற்படும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. காணாமல் போன சில நேரத்தில் எங்கே பொருள் வைக்கிறோன்னே தெரியாது. சரியாது, காணாத போயிடுச்சு, எங்கேயோ நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த காணாமல் போன சில பொருட்கள் மூலம்
உங்களுக்கு நல்ல ஆதாயமும் லாபமும் அது கிடைத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கணவன் மனைவியிடையே சகோதர வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம், தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் மன தெளிவு பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது துர்கை வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க, அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க இன்றைக்கி அருகம்புல் மட்டும் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. அரிசையின் ஏழாமின் அரிச நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி புரிதெல்லாம் இன்றைக்கி ஏற்படும். உங்களுக்கு யாரை பற்றி எப்படின்றதை புரிந்து தெளிவு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்கா புதிய அனுபவம்லாம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்கா கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு இருக்கும், தனம் நிறைந்த நாள் கூட சொல்லலாம். மகிழ்ச்சியும் இன்னைக்கு இருக்கும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். உறவினர்களின் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கள் ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இழுபறியான வழக்கு சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். எதிராக செயல்பட்டவர்கள்லாம் விலகி உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உங்களை பற்றி விமர்சனம் பண்ணவங்கெல்லாம், அதே மாதிரி எதிர்பாலின மக்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு தனம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது சிவபெருமான் வழிபாட்டை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க வில்வ இலை எடுங்க, அது கூட பச்சைக்கற்பூரம் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். ஒரே ஒரு கொத்து தான் வில்வ இலைன்றது, மூணு சேர்ந்தது ஒரு இது இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. இன்றைக்கா அதிசய திசை தெற்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிசய நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரன் நிறைய மாற்றமான நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் ஒற்றுமை அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திர ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு புகழ் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு உயர்கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். மனசுக்குள்ளே ஒரு புதிய தேடல் உங்களுக்கு ஆரம்பமாகும். ஒரு நுட்பமான விஷயத்தை கூட ஆர்வத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குது. போட்டி நிமித்தமான விஷயத்தில் பொறுமையோடு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். மற்றவர்கள் பற்றி கருத்துக்கள் கூறுவதை குறைத்து கொள்ளுங்கள். சமூகம் தொடர்பான பணிகளில் அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். விலையுயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. இன்றைய நாள் புகழ் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது பராசக்தி வழிபாடு சிறப்பை தரும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறாங்க. ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் எடுத்துகிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிசய திசை கிழக்கு திசை அதிசயின் மூன்றாம் அதிசய நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்தும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்லாம் இன்றைக்கி ஏற்படும். எதை செய்தால் நன்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு தேடல் இருக்கும் உங்களிடம். திருவாதிரை நட்சத்திரம் பொறுமையோடு உங்கள் செயல்பாடு இருக்கட்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இந்த இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அமைதி நிறைந்த நாளாக இருக்கு. அதே மாதிரி வசதிகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக கூடிய ஒரு தன்மை. இழுபறியான ஒரு வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. பெரியோர்களின் ஆலோசனை மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் தெளிவு பிறக்கும். வீடு மனை சார்ந்த விஷயத்தில் லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. விவசாய பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படும். படிக்கிற மாணவர்களுக்கு புதிய கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். வெளியூரிலிருந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் நல்ல மனதில் ஒரு அமைதி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சகோதர வழியிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமும், அதே மாதிரி அவர்களால் நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு தன்மை. என்று திருமணமே நடக்காதவர் திருமண பேச்சு வார்த்தைகள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. முயற்சி பண்ணால் நடக்கும்.
இன்றைய நாள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். வழிபாடு சிறப்பை தரும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளில போகிறவங்க வசம்பு கொஞ்சம் எடுங்க, அது கூட பச்சைக்கருப்பூரை வச்சு கொண்டு போங்க. அதிசயசே வடகிழக்கு திசை அதிசயன் நான்காமே அதிசய நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்க புதிய வாய்ப்புகளாக கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் தெளிவு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்று தான் இன்றைய நாள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு தன வரவு ஏற்படும். அதே சமயத்தில் திரவிய லாபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த ஒரு விஷயத்திலாவது உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு முறை காலகஸ்திக்கு சென்று வாருங்கள். போகாதவங்க போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா மூணில் கேது ஒம்போதில் ராகு பாக்யஸ்தானம் இங்கே அடிபட்டு போச்சு. அதுவும் செவ்வாய் வீட்டில் ராகு இணைவு, அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படும். சகோதரர்களிடம் அனுசரித்து சென்றால் மிகவும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். உங்கள் மீதான தேவையற்ற வதந்திகளுக்கெல்லாம் இன்றைய தினம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர் மறைமுக ஆதரவுலாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சில பேர் இந்த விளையாட்டு தொடர்பான விஷயத்தில் ஆர்வத்தோடு இருப்பாங்க, அதில் கலந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதலும் ஏற்படும். பிள்ளைகளால் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத வீண் விரயங்கள்லாம் ஆகும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். தாய்மாமன் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு, கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைய நாள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க 5 ஏலக்காய் மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிசயசே வடக்கு திசை அதிசயின் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் தீரும். பூரம் நட்சத்திரக்கா புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எதையும் இன்றைக்கி நல்ல ஆர்வத்தோடும் தெளிவோடும் செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அரசு தொடர்பான பயணங்கள்லாம் கைகூடும். குடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்காலம் நிமித்தமான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். காப்பீடு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது பெருமாள். வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்சம் கனி எடுங்க, அது கூட அருகம்புல் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர் எதிர்பாராத உதவிகளாக கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்கள் இன்றைய நாள் பயணங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சமூகம் தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம்லாம் கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுங்க. மனதில் புதுவிதமான இலக்குகள்லாம் பிறக்கும். இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் உங்கள் பேச்சில் ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி உங்கள் தோற்றத்தில் ஒரு உடல் தோற்றத்தில்
ஒரு சிந்தனை உங்களுக்கே வந்து அது அதிகரிக்கக்கூடிய தருணம். நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம உடல் ஏன் இப்படி இருக்குது, நமக்கு ஏன் ஆரோக்கியம் இப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் யோசிக்க வைக்கும் இன்றைய தினம். வியாபாரத்தில் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பை தரும் இன்றைய நாள். பயணங்கள் நிறைந்த நாளாக இருக்குது, இருந்தாலும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். குடும்பமும் நல்லாயிருக்கும். ஒருமுறை காலஹஸ்திக்கு சென்று வாருங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது நரசிம்மரையும் விநாயக பெருமானையும் வணங்குங்க, மிக சிறப்பாக இருக்கும். சந்திரன் கேதுவோடு இணைந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் ரெண்டே ரெண்டு நெய் தீபம் சந்திர பகவானுக்கு ஏற்றிவிட்டு செல்லுங்கள், இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிசய திசை மேற்கு திசை அதிசயன் நான்காமின் அஷ்ட நிறம் ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம்லாம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு புதிய இலக்கு உங்களுக்கு பிறக்கும். இதை இன்றைக்கி செய்தால் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிட்டும் அப்படின்ற ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணி வச்சுருப்பீங்க, அது இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக அமையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மேன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் கொஞ்சம் ஆகும். அதே மாதிரி 12 இடத்துல சந்திரன், 2 இடத்துல சூரியன், கொஞ்சம் தன விரயமாகும். வார்த்தையில் நிதானத்தை காட்டணும், ரொம்ப சுடுசுட பேசக்கூடாது. அதே மாதிரி பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் உண்டு, கவனமாக இருந்துக்கோங்க. குருவால் உங்களுக்கு நன்மைகள் நடந்தாலும் உங்களுக்கு சில விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி அறம் தொடர்பான பணிகளில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாள். எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் காலதாமதமாக கிடைக்கும். நெருக்கமானவர்கள் சூழலுக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள். இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படி செய்யக்கூடியவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பணிகளெல்லாம் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். எதிர்பாராத சில பயணங்களால் புதுமையான சூழல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணமாக இருக்குது. கணவன் மனைவிடையே புரிதல் இருக்கும். சகோதர வழியில் ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும். மறைமுக எதிரிகள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே பலிதமாகும். குரு உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கார், அதனால் தொழிலில் ஓரளவுக்கு தான் நன்மை நடக்கும். ஏன்னா இந்த சனி பகவான் மாறின பிறகு விருச்சிகராசினியர்களுக்கு ஓரளவுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் இருக்கும். இன்றைக்கி போட்டிகள் நிறைந்திருக்கும், கவனமாக இருங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது அம்பிகை வழிபாடு இல்லை நாகாத்தம்மன் வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு விரலி மஞ்சள் எடுங்க, அது கூட வெட்டி வேர் வச்சு கொண்டு போங்க. இன்றைக்கி அதிசய திசை கிழக்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்கா அனுசரித்து செல்லுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நன்மை புதுமை நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை, ஆனால் காரியத்தில் வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு வேலை எடுத்தாலும் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்காமல் சில பொறுப்புகள் மூலம் உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு தருணம். பயணங்கள் போது உடைமைகளை கவனமாக வைத்து கொள்ளுங்கள். ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வத்தால் விரயங்கள் ஏற்படும். கற்பனை தொடர்பான பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குருமார்கள், ஏன்னா தனுசு ராசி குருவனுடைய ஒரு அந்த தனுசு ராசிக்கு குருவின் பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதனால் குருமார்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவினை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு யாரெல்லாம் குருமார்கள் இருக்கிறார்களோ அவரை வணங்குங்கள். இப்போ குருமார்கள் இல்லாதவர்கள் தாய் தந்தையை வணங்கலாம். தாய் தந்தையை வணங்கினால் மிக சிறப்பாக இருப்பீர்கள். அதுவும் இல்லாமல் 5 இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால
இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும், அதை கூட செய்யலாம் இன்றைய நாளில். அதே மாதிரி இன்றைக்கி எதை செய்தாலும் பொறுமை உங்களுக்கு தேவை. பொறுமையோடு செயல்பட்டால் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணத்தை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது விநாயகப் பெருமானையும், அதே மாதிரி குருவையும் இன்றைக்கி வணங்குங்க. மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்சக்கனி எடுங்க, அது கூட அருகமல் வச்சு கொண்டு போங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறத்தை இன்றைக்கி உபயோகப்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு தருணம். பூராடம் நட்சத்திரம் கவனம் தேவை. உத்திராடம் நட்சத்திரக்கார தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி தடைகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம். சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். சமூக பணிகளில் ஆதரவு, அதே மாதிரி நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். மருத்துவம் தொடர்பான ஒரு சிகிச்சை, இப்போ யாருக்காவது உடல்நிலை சரியில்லை இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு சிகிச்சையில் எதிர்பார்த்த ஒரு பலன்லாம் கிடைக்கும் இன்றைக்கி செய்யலாம். அதே மாதிரி தாய் வழி உறவினர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். புதிய வீடு மற்றும் மனை சார்ந்த சிந்தனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும். கணவன் மனைவியுடைய புரிதலும் இன்றைக்கி ஏற்படும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. அடிக்கடி தாயாரிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் தடைகளெல்லாம் இன்றைக்கி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது பெருமாள் வழிபாடு செய்யுங்க, சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு வெத்தலை எடுங்க, ஒரு களிப்பாக்கு, ஒரு மஞ்சள் துண்டு, ஒரு ரூபா காயின், சிறிய துண்டு பச்சை கருப்பரை வச்சு மடித்து பேக்கெட்டில் வச்சு, இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்கு அனுகூலமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பாராட்டுகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்கள் திறமைகளாம் வெளிப்படுத்துவதற்கான ஒரு சிந்தனை மேம்படும். சிலருக்கு இடமாற்றத்துடன் முயற்சிகள்லாம் கைகூடும். வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும், ஆனால் அது ஏற்பட்டு உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. மனதில் எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அரசு சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் கவனத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த கால தாமதங்கள்லாம் விலகும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வீடு மனை என ஏழரை நாட்டு சனி நடக்கிறதுனால விரய செலவுகள் நிறைய ஏற்படும். அந்த விரய செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். சகோதர வழியிலும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது அம்மன் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க அருகம்பில் எடுங்க, வெட்டி வேறு எடுங்க, அது கூட வசம்பு மட்டும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டன் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்து. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு சிந்தனை ஓட்டம் இன்றைக்கி அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்கார் தன்னம்பிக்கை மேம்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர் கால தாமதம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வேகத்தை விட விவேகத்தை காட்டக்கூடிய ஒரு நாள். சந்திராசிரமம் இருக்கிறதுனால மிக கவனத்தோடு இருங்க. எந்த ஒரு கருத்துக்கள் சொல்கிறது இருந்தாலும் பொறுமையோடு சொல்லுங்கள், நீங்களும் கேட்டுக்கங்க. கேட்டு அதன் மூலம் முடிவெடுப்பது மிகவும் நல்லது. பொன் பொருட்களை கையாளும் பொழுது கவனம் தேவை. எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள்லாம் ஏற்படும். புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. வெளியில் உணவு சாப்பிடுவதை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். அதிகார பொறுப்பில் இருப்பவர்கள் பேசும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு பேச வேண்டியது அவசியம். இன்றைய நாள் சந்திராசிரமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாகவும் வேகத்தோடு செயல்படாமல் விவேகத்தோடு செயல்பாடு இருப்பது மிகவும் அவசியம்.
அவசியம். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது விநாயகப் பெருமான் வழிபாடு. அதே மாதிரி கொஞ்சம் தயிர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாம். சந்திராஷ்டமம் இருக்கிற சந்திரனாலே உங்களுக்கு வெண்மை நிறந்தானே, அதனால் வெண்மை நிறம் உள்ள பொருட்களை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாம். அதுவும் தயிர் சாப்பிட்டு போனால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளில போகும்போது விநாயகருக்கு ஒரு சூரக்காய் விட்டுட்டு போகலாம். அப்படி இல்லைனா செல்ஃபோனில் செல்ஃபி எடுத்து, செல்ஃபினா கோணல் மான்லாம் எடுக்கணும், எடுத்துட்டு ஒரு 2 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் டெலீட் பண்ணலாம், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிசயன் 4 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை இன்னைக்கு தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்கள் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்தால் மிக நன்மையாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு உங்கள் செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500021909.